செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாடு காலனி மற்றும் தோல் பொருட்கள் கொள்கை 2022 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். சென்னையில் காலனிகள் மற்றும் தோல் துறை மாநாடு இன்று நடைபெற்றது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் 2,250 கோடி ரூபாய் முதலீட்டில் 37,450 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்க வகை செய்யும் 5 திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் தோல் அல்லாத காலணி பொருட்கள் துறையில் முதலீடுகளை ஈர்த்து ஏற்றுமதியை பெருக்கவும் இந்த தோல் பொருட்கள் கொள்கை பெரிதும் உதவும் என்றார். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் 400 கோடி ரூபாய் செலவில் 280 ஏக்கர் பரப்பளவில் காலணி உற்பத்தி பூங்கா அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். தற்போது இத்துறைக்கான மூலப்பொருட்களை சீனாவில் இருந்து தான் இறக்குமதி செய்திட வேண்டிய நிலை இருக்கு. இப்பூங்கா அமைவதன் மூலமாக காலணி உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களையும் நாமே தயாரிக்க முடியும். உலக சந்தையில் மேக் இன் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்ற நமது லட்சியத்தை இந்த திட்டம் நிறைவேற்றும். இன்று 2,250 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 40,450 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு என்ற வகையில் இந்த துறை சார்ந்த 5 திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்டிருக்கிறோம்.